அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன இந்த உறுப்புகளினுடைய அடிநாதம் என்ன எங்கிருந்து நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளிப்படுகின்றது இதற்கான தீர்வு என்ன என்பதை குறித்து தான் ஒவ்வொரு முறையும் நம் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியின் மூலமாக தெரிந்து கொண்டு வருகின்றோம் நம்மளுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் அதற்கான விளக்கங்களை கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கும் நமக்காக இருக்காங்க வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா

அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் இப்போ இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்கிறதுனால இந்த ஜீரோ சைஸ் டயட்டில் இருக்கணும் இந்த டயட் அந்த டயட்டுன்னு தன்னுடைய வாழ்க்கையின் முறைகளெல்லாம் வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் ஸோ இந்த இளம் பெண்களுக்கான பெண் நலம் இதை பற்றி இன்னைக்கு பேசலாங்களா ஐயா இளம் பெண்களுக்கான பெண்கள் நலம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த பெண் விடுதலை அப்படிங்கிற அந்த போலித்தனமான நிகழ்வு வந்து வரணும் எல்லாரும் சொல்லுவாங்க பெண் விடுதலை பெண் விடுதலை பெண் விடுதலைன்னு இது உண்மையிலேயே இருக்கா அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இது பெண்களை புகழ்ந்து பெண்களை அடிமையாக்கக்கூடிய செயலாக தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் தொண்ணூறு சதவீதமான துன்பங்கள் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இன்றைக்கு எல்லா பெண்களுக்குமே மூட்டு வழியிலிருந்து இடுப்பொழியிலிருந்து கழுத்து வழியிலிருந்து உடல் பருமனிலிருந்து சர்க்கரையிலிருந்து பிபியிலிருந்து தைராய்டு பாதிப்பிலிருந்து கேன்சர் உட்பட மார்பக கட்டி கேன்சருங்கிறதுலாம் சாதாரணமாக இன்றைக்கு பெண்கள் நடக்குது இதற்கெல்லாம் அடிப்படை நீங்கள் சொன்னது போல் அந்த இளம் பருவத்தில் செய்யக்கூடிய தவறுகள் சரி இந்த இளம் பருவத்தில் அப்படின்னு கா சொல்கிறத காட்டிலுமே குழந்தையிலிருந்துன்னே சொல்லலாம் குழந்தையிலிருந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் நமது வாழ்க்கையை நிர்ணயிக்குது நேற்று நாம் என்ன செய்தமோ அதனுடைய அந்த பிரதிபலம் இன்றைக்கு இன்னைக்கு நாம் என்ன செய்யறோமோ என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்துதான் நாளைக்கு நேற்றையுடைய எண்ணம் இன்றைய செயல்பாடு இன்றையனுடைய எண்ணம் நாளைய செயல்பாடு அப்படிதான் குழந்தையில செய்த தவறுகள் அதுல நிறைய தவறுகள் இருக்கு குழந்தையில அவங்க வந்து வளர்ந்த விதங்கள் பயமுறுத்தப்பட்ட அந்த காரியங்கள் அது பால் முட்டைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டது அதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே வரேன் நான் இளம்பெண்கள் அப்படிங்கிறதுல முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாப்கின் தூக்கி கடாசி எரியணும் இதுதான் முதல்ல செய்ய வேண்டியது ஒரு காலத்தில் நாப்கின்லாம் கிடையாது நாப்கின் இல்லாத காலத்தில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது குழந்தை பிறப்பு பதினைந்து குழந்தைகள் பிறந்த காலம் நம்முடைய தமிழ்நாடு ஒரு காலத்தில் வந்து குழந்தை அதிகமாக பெற்றுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அரசு விளம்பரங்கள் வந்து அதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு வீதிக்கு வீதி இல்லை சும்மா வீதியில பத்து மருத்துவமனைகள் இன்மைக்காக வரக்கூடிய அவ்வளவு நிலை வந்து தமிழகத்தில் இருக்கு அப்போ முதல்ல இந்த நாப்கின் என்னைக்கு வந்துச்சோ அதற்கு பிறகுதான் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் தைராய்டு பாதிப்புகள் பிபி சக்கரை முடி கொட்டுதல்னு ஏகப்பட்ட பாதிப்புகளுக்கு அடிப்படையாக இது இருக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற வேண்டும் கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் அது வியாதி அது நீங்கள் வந்து அடிப்படை மோஷனில் இருந்து இருந்து நம்ம உடம்புல கழிவுகள் முழுமையாக வெளியேறணும் தோல் வழியாக வெளியேறவில்லை என்றால் தோல் வியாதி சரி இதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த மென்சஸ் அப்படிங்கிறது இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை மென்சஸ் ஏன் வரணும் முப்பது நாளைக்கு ஒரு முறை வர வேண்டியது தானே ஐம்பது நாளைக்கு ஒரு முறை வர வேண்டியது தானே அப்போது இந்த அறிவியல் 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 சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றாமல் அடைச்சி வைக்கிறாங்க ஒரு நாப்கினை போட்டு பிற அடைச்சி வச்சுட்டா அதில் வேற இந்த வெள்ளை கலர் பேண்டை ஒன்று போட்டுக்க வேண்டியது பேண்டை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காலத்துக்கு ஓடும் இப்படி ஒடியாறு இப்படி ஒடியாருன்னு சொல்லிட்டு விளம்பரங்கள் அந்த விளம்பரங்கள் கவர்ச்சிகரமாக பார்த்து பார்த்து இந்த பெண்கள் அதில் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காசுக்காக நடிக்கிறவங்க பணம் எல்லாமே அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒல்லியாக ஒரு ஆள் எடுத்து அவங்களுக்கெல்லாம் மேக்கப்லாம் பண்ணி நீ சாதாரணமாக ஒரு ஆள் இருக்கான்னு பார்க்கணும் சினிமா என்பது மேக்கப்பு தான் அதை நம்ம நம்பி நம்ம மக்கள் வந்து உண்மை நம்புகிறாங்க இப்போ இந்த இந்த பவுடர் போட்டால் சிகப்பாகிடுவோம் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நூறு வருஷமாக இருக்கான் நாலு நாள் செகப்பண்ணுமா இதை போடுங்க இன்றைக்கு வரைக்கும் போட்டு தான் இருக்கும் நாலு நாள் செகப்பானுமா அது தெரியும் உங்களுக்கு எந்த ப தெரியும் அது எப்படி ஆக முடியும் ஏன் ஆகலை ஏன் ஆப்ரிக்காவில் போய் கொடுக்க வேண்டியது தானே இந்த பவுடர் சாப்பிட்டா நீங்கள் உயரமாகலாம் ஏன் ஜப்பானில் போய் கொடு அந்த பாட்டை கொண்டு போய் நான் சொல்ல புரியுதா இல்லையா விளம்பரங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாற்றவே கிடையாது அப்போ கலர் பேண்ட் போட்டு அந்த பொண்ணு இந்தபடி இப்படி காலை ஆட்டிகிட்டு போறது எதுக்காகன்னா அந்த வெள்ளை கலர் பேண்ட்ல கூட அந்த சிகப்பு படலை அப்படின்னு முதல்ல மென்சஸ்ங்கிறது என்னன்னா இளம் சிவப்பா வரணும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு சிவப்பா வரும் கருண் சிவப்பா வரும் அப்படின்னா என்ன உள்ளுக்குள்ள பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் கருண் சிவப்பா கட்டி கட்டுக்கட்டியா வரும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும் மின்சஸ் ஆகாது மூணு மாசத்துக்கு வரும் போதெல்லாம் எட்டு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் வரும் கட்டுக்கட்டியா கட்டுக்கட்டியா வெளியே வரும் அப்ப வெளியே வரணுங்கிறது இயற்கை விதி எனது நலம் பிறர் நலம் இறை நலம் அதாவது இயற்கை நலம் இது மூணையும் பிரிக்க முடியாது நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் அப்ப இயற்கை விதி என்ன முதல்ல ஏன் இறைவனது ஆசீர்வாதம் கிடைக்கல இறைவன் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் நீ இயற்கை மீறுகிறாய் என்று பொருள் இயற்கை மீறுகின்ற நபர்களுக்கு பொருளாதார வசதி கிடையாது தான் இருப்பாங்க பணம் என்ன பண்ணாலும் கிடைக்காது வீட்டில் துக்க நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும் நோய் கடன் எல்லாமே வரத்தான் செய்யும் நீ நினைக்கலாம் சார் நான் வேலைக்கு போறேன் அதெல்லாம் கிடையாது இயற்கை விதியை நீ மாறினால் இது நடந்தே தீரும் அப்போது வெளியில் வந்து ஒரு கழிவுகள் வெளியே வரணும் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை ஏன்னா சூரியனுடைய பூமி எப்படி சுற்றுது உங்களுக்கு இல்லை தனி சுற்றி கொள்ளுகிறது ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா நிலவு சுற்றி வரதுக்கு இருபத்தெட்டு நாள் ஒரு முறை நிலவு பூமி சுத்த எவ்வளோ நாளைக்கு இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து வென்சஸே ஆகுது இருபத்தி நாட்டு இருபத்தி நாலு நாள் முறை தான் வந்து அமாவாசை வந்து பௌர்ணமி நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம உடம்பு என்பது சூரியனையும் சந்திரனையும் பூமியும் மையமாக வச்சு வச்சு தான் இயங்கிட்டு இருக்கு இருபத்தெட்டு நாள் அப்படிங்கிறது இது நம்மளுடைய அந்த ஜாதகத்துல இருந்து உருவாகிறது நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம எதையுமே ஜாதகம் பொயில் பேசக்கூடாது அப்போது நம்மளுடைய கர்ம வினைகளையும் அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய துக்க நிகழ்வுகளையும் மன சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் உடல் சம்பந்த பாதிப்பு பாதிப்புகளையும் வெளியேற்றுறது தான் அந்த மென்சஸ் அஞ்சு நாள் அப்படிங்கிறது நீ போட்டு அடைச்சி வச்சுன்னா என்ன அர்த்தம் இதில் வேற விளம்பரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன விளை வேணாலும் செய்யலாம் என்ன வேணால் பண்ணலாம் சரி இது எதை காமிக்குது பெண் அடிமை காமிக்குது நான் கேட்குறேன் இதை போட்டு அடைச்சி வச்சு என்ன பண்ண போறீங்க ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு மென்சஸ் வெளியே போகாது அடைச்சி வைக்கிறீங்க விளம்பரம் எதை காமிக்குது நீ வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்போ முதலாளி நல்லா இருக்கணும் உன் முதலாளி கார்பரேட் நல்லா இருக்கிறதுக்காக ஒவ்வொரு பெண்ணையும் இந்த மாதிரி விளம்பரத்தை கொடுத்து இவங்க பைய தூக்கிக்கிட்டு இவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கா அதாவது கார்பரேட் கார்ன்னு கொடுக்கணும் இதுல ஒரு விஷயத்த பார்க்கணும் வேலை 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 அடைஞ்சிட்டே இருக்கமில்ல நாற்பது வயசு வரைக்கும் வேலை செய்வாங்க அதுக்கு பிறகு அவங்க சம்பாதிச்சது கணக்கு போட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு இருப்பாங்க ஒன்றா மொத்தமா கொடுக்கணும் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் பணம் போனாமல் போயிருப்போகுது ஒட்டு மொத்த உடம்பு காணாம போச்சு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முதல்ல இந்த கர்ப்ப இந்த யாரும் தயவு செய்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது இது கர்ப்ப கிடையாது இது அண்டமே உள்ள இருக்குது அண்டகம் பேர் இந்த உலகம் நம்மளாம் இயக்கிட்டு இருக்கு உலகமே அடக்கம் எல்லாமே எல்லாத்துக்கும் அடக்கம் அந்த உலகமே கர்ப்பப்பை இருக்குங்கிறான் அதனால் தான் கருவறைன்னு சொல்கிறோம் எட கருவுள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பெரும் கருவறை சக்தியாக இருக்கக்கூடிய அம்மன் பெண் அந்த பெண்ணினுடைய ஒரு உயிரை உருவாக்குது அதாவது உருவமே இல்லாதது உருவத்தை கொடுக்கிறது உயிரணுக்கள் இருக்கு இல்லையா ஆணுடைய உயிரணுக்கள் ஆணிட ஆணு தான் வந்து உருவாக்குகிறான் அதை உருவாக்குபவள் வந்து பெண் அது உருவம் இல்லாத இந்த உயிரணுக்களை உருவம் கொடுப்பவள் பெண் இது சர்வசாதாரணமாக கழுவை போடுறோம் பை போல ஆகல ஆகலை மருந்து மாத்திரை போட்டு மின்சஸ் வர வைக்கிறது அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா கத்தியை போட்டு கீறி விட்டு ரத்தம் வர வைக்க சொன்னோம் என்னை பொறுத்த வரைக்கும் உடம்புல ரத்தம் இல்லை வெளியே வரல இப்போ நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அந்த கழிவுகள் வெளியே வரணும்னா வெப்பம் வேணும் வாதம் இருக்கு பித்தம் இருக்கு அதுல வந்து வெளியேற்ற முடியாது வெப்பம் இருந்தாதான் தான் கழிவுகள் வெளியே வரும் அந்த வெப்பம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வீட்டுக்கு விளக்குன்னு சொன்னான் தீட்டுன்னு சொன்னாங்க வீட்டு என்ன பண்றது தூரம் தூரமா இருக்கணும்

லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து கூட நோய் தீராமல் மரணத்தை எட்டக்கூடிய நிலையை நான் பார்த்துட்ருக்கேன் நான் அதனால் வந்து நம்மளுடைய நம்ம சகோதர சகோதரிகள் அது குறிப்பாக இளம் சொன்னீங்களே இன்றைக்கெல்லாம் அவங்களுக்குலாம் சொல்லித்த ஆள் இல்லை வந்து இப்போ உங்களுக்கு கூட உங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லித்தராங்க இப்போ இன்றைக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு சொல்லித்தருவதற்கு ஆள் இல்லை பேரு பாட்டி வைத்தியம் ஆனா பாட்டிங்களுக்கே வைத்தியம் தெரியல இன்னைக்கு இருக்க பாட்டிகள் தான் அவங்களுக்கு தெரியல அப்ப இதெல்லாம் கொஞ்சம் தொடர்ச்சியா பார்த்தாங்க அப்படின்னா எந்த மருந்தும் இல்லாமல் எந்த மாத்திரையும் இல்லாமல் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக ஆரோக்கியம் என்பது என்னன்னா உயிரோடு இருப்பதல்ல உயிரோட்டமாக இருப்பது ஆமாங்க சொல்லுங்க நேர்கள் இருக்காங்க ஐயா வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க ஐயா

நீங்க சொல்ற வாழ்வியல் முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் ஓகே அதனால எனக்கு என் உடல்ல நல்ல முன்னேற்றம் ஓகே சிறுநீர் ரகம் மட்டும் போல யூரியா கிரேட்டிங் எல்லாம் குறைஞ்சிருக்கு பிபி டூ ஹண்ட்ரட் இருக்கு இப்போ ஒன் ஃபார்ட்டிக்கு வந்துருக்கு நீங்க சொன்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உயிர் சத்து உள்ள உணவு சாப்பிடுறது லீசத்துக்கு காய்கறி சாப்பிடுறது சூப்பர் சூப்பர் எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சூப்பரேன் ஐயா ஒரு நிமிஷம் முதல்ல நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நீங்க தெளிவாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு புரியுது நான் அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சரியா சொல்லுங்க ஆ ஓகே கேள்வி சொல்லுங்க அது நீங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சிக்கேங்க இந்த அளவுக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பின்பற்றக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து இதை பார்க்கணும் என்ன காரணம்னா நான் ஏன் நான் சிறேணிர் கோளார் உள்ளவர்கள் டாலிஸ் பண்றவங்கள பாக்குறது எல்லா அப்படின்னு சொல்றேனா அது விளக்கம் நீங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயா வலிகள் எதுவும் தாங்க முடியாது சொல்ற நான் வருஷம் தூங்கவே இல்ல சார் ஓகே சரி சரி ஒன்னு இல்ல நீங்க தைரியமாக இந்த முறை வந்து பாருங்க உங்களுக்கான சிகிச்சை ஆரம்பிக்கிறேன் இந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணும்போது முழுமையாக இன்னும் இறைவனது ஆசீர்வாதத்தால் குணமடைவீர்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் கண்டிப்பா வாங்க வாழ்த்துக்கள் நன்றி கை அழைத்ததற்கு மிக்க நன்றி உண்மையிலேயே நேர்கள் உங்களுக்கான குறைகளை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்கறதையும் தாண்டி அதை பின்பற்றிய பிறகு குணமான விஷயங்களை சொல்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ஆதாரம் நான் சொல்வேன் இத பார்க்கக்கூடிய பல நபர்களுக்கு தனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா அதற்கே நான் இந்த ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிங்கிறது கிட்னியை மாத்தணும் இப்ப அத கூட நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ணி அவர் நல்லா இருக்கும் இப்போ நாலு வருஷமா தூக்கம் இல்லாம வந்து நல்லா தூங்குறது நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது உண்மையிலேயே இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வந்து இன்னமும் சிரத்தை எடுத்து என்னால் செய்ய முடியும் ஏன்னா என்னை பொறுத்த என்ன தெரியுங்களா யார் ஈடுபாடோடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சிரத்தை எடுத்து நம்ம செய்யலாம் இல்லையா மகிழ்வித்து மகிழ்ன்றத இவர் மூலமா நான் உங்ககிட்ட பார்க்குறேங்க ஐயா ஒரு நேரம் இருக்கிறார் பேசுவோம் ஐயா வணக்கம் ஹலோ வணக்கம் அவங்க பெயர் சொல்லுங்க ஈரோட்ல இருந்து தௌமணி பேசுறேங்க தௌமணிமா உங்க கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்கம்மா அம்மா வணக்கம் 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 சொல்லுங்க நான் இந்த தடவை வந்திருந்தேன் உங்களை பாக்கிறதுக்கு ஈரோடு சரி பார்த்தேன் ஆனா வந்து ட்ரீட்மெண்ட் என்னால எடுத்துக்க முடியாத செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் இது பண்ணிக்க முடியாதனால திரும்பி வந்துட்டேன் எனக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா லெஃப்ட் சைடுல வந்து வயிறு வந்து உப்பிக்குதுங்க அந்த ஜெஸ்டுக்கு கீழே மோஷன் காலையில போயிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போதே வயிறு வந்து அந்த இடத்துல மட்டும் வலி பயங்கரமா அப்படியே சுருட்டி புடிச்சி வலிக்குது கேஸ் ஆஹ் இதாவது கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அப்படியே வலி தாங்க முடியாம புடிச்சுக்கணும் இல்லைன்னா அழுத்தி விட்டோம்னா ஏதோ ஒரு இது பண்ணோம்னா ஏப்ப ஏப்பமா வந்துட்டே இருக்கு ஒரு எழுவது எண்பது பர்சன்ட் தான் வந்து எனக்கு மோஷன் வந்து ஆகுது நல்லா கழிவு வந்து காலையில போறதில்ல ஃபர்ஸ்ட் ஒரு தரம் கொஞ்சம் போக வேண்டியது மறுபடியும் ஒரு தரம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வயிற்றுல ஏதாவது நம்ம தண்ணி குடிச்சு அழுத்த அந்த இது குடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தரம் போகுது இல்லைன்னா சாயந்தரத்துல ஒரு தரம் போகுது கேஸ் வந்து வயித்துல வந்து அளவு இல்லாம அந்த இடத்துல இதாகுது உடம்பு பூரா வந்து தங்கிக்குதுங்க சார் வலிதான் தங்கறதுனால ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க கால் எல்லாம் வீங்கிச்சு சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சி பாருங்க உங்களுக்கான நான் பதில் சொல்றேன் நானு இப்போ அந்த அம்மா சொன்னாங்க இல்லைங்களா உங்களை நிகழ்ச்சி பாருங்க நீங்க இப்போ அந்த அம்மா சொன்னாங்க பாத்தீங்கன்னா மோஷன் வந்து போக மாட்டேங்குது வயிறு வேங்கிக்குது கால் வேறு உடம்பு ஃபுல்லா வலி இருக்குது தூக்கம் இல்லை அவங்க செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிபி இருக்கும் ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை கூட வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது இருக்கும் இதனுடைய பாதிப்பு நாளைக்கு கல்லீரல் பாதிப்புகளாக இருக்கும் இதயத்தினுடையும் பார்த்தீங்கன்னா வந்து பலவீனப்பட்டு படபடப்பு எல்லாமே இருக்குதான் செய்யும் அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இலவசமாக பார்க்க தயார் ஆனால் அதற்குண்டான இந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறது எனக்கு வேணும் ஏன்னா நிறைய நான் யார் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான் அதாவது இலவசமாக பார்க்க தயார் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இப்போ வந்து கேன்சர் கட்டினா கேன்சர் எந்த சைஸில் இருக்குங்கிறத எனக்கு கண்டிப்பாக ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்போ தான் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து எந்த அளவுக்கு மாற்றி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் நடக்க முடியாதவங்களை நான் ஷூட் பண்ணிடுவேன் இப்போ ஹார்ட்டில் அடைப்பு இருக்கா எவ்வளோ இருக்குது கிட்னி பாதிப்பு சரி பண்ணவே முடியாது அது எந்த அளவுக்கு இருக்குது எதுவுமே நான் பார்க்காம நான் சிகிச்சை கொடுக்கும் பொழுது இப்போ நீ நினைச்சிட்டு இருக்க கிட்னி பாதிப்பு நாங்கள் கல்லீரல் பாதிப்பாக இருக்கும் கல்லீரலுடைய பாதிப்பு தான் அவனுக்கு அளவுக்கு இருக்குது அவங்க சரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இல்லை செரிமானம் இல்லை கல்லீரல் பாதிப்புக்கும் மண்ணீரல் பாதிப்பும் அதனால அவங்களுக்கு வந்து செரிமானம் இல்லை அப்ப கல்லீரலுடைய எந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு இருக்கு எல்லாத்தையும் நான் பார்க்காம நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே கிடையாது என்ன காரணம் நிறைய அடிபட்டுட்டேன் நான் இருக்கணும் சொல்லியிருக்கேன் நான் இலவசமாக பார்த்து நான் சிரமத்தை அனுபவிச்சேன் பெங்களூர்ல ஒருத்தர் சொல்லிட்டாரு இலவசமா பார்க்கறேன் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி ஆச்சு அப்படிங்கிறான் ரிப்போர்ட் இல்லைன்ட்டு ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா தூக்கி போடுவேன் நான் அதுக்குதான் நான் என்ன சொல்றேன் நான் இலவசமாக நான் பார்க்கிறேன் கவலைப்படக்கூடாது ஆனால் எனக்கு உரிய அந்த ஆதாரங்கள் கண்டிப்பாக தேவை அதற்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும் அது என்ன மிஞ்சி போனால் வந்து ரெண்டாயிரரூபா வருபோது பிளட் டெஸ்ட்டு ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு டெஸ்ட் எடுத்தோம்னா வந்து ரூபா வருது அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் எதுவுமே ஸ்கேன் முதற்கொண்டு எல்லாமே சேர்ந்து அது வந்துடும் ஸோ இது இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது தயவு செய்து வருத்தப்படக்கூடாது நீங்கள் என்னோடய தொலைக்காட்சியை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு வாங்க அதில் யூடியூப்பில் நிறைய உங்களுக்கான காரணங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த வயிறு பொருமல் கால் வீக்கம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன் டிஃபால்ட்டான விஷயம்தான் தேங்காய் பாலில் கடுக்கா பொடி போட்டு நைட்டில் சாப்பிட்றது தான் இதை சாப்பிட்டு வாங்க இந்த முறை நான் வந்து ஈரோடு வரும்போது வாங்க நான் இந்த ப்ளட் டெஸ்ட்டில் கூட வேறு ஏதாவது இன்னும் குறைக்க முடியுமா இங்கே என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிவிட்டு அதற்குண்டானது நான் வந்து மிஸ்டர் சரவணன் இருக்கார் அவர் தான் அங்கே வந்து இந்த ஸ்கேனில் மற்ற விஷயம் பார்த்துட்ருக்காரு நான் சொல்லி எவ்வளோ முடியுமோ நான் பண்ணித்தர சொல்கிறேன் வாங்க சரிங்க அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார் பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் மேடம் உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் ஆலமடி கிராமம் பாபு பாபு சார் உங்கள் கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்க சார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா முதலில் இறைவனுக்கு நன்றி பிறகு ஐயாவுக்கு நன்றி வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா வணக்கம் பிறகு ஆர்த்தி மேடம் நன்றி டிவி நிறுவனத்திற்கும் டிவி நிறுவனத்தில் பணிபுரிய அனைத்து நண்பருக்கும் நன்றி ஐயா ஓகே ஓகே ஆர்த்தி ஐயா நான் உங்களுக்கு சூப்பர் எனக்கு ஆர்த்தி ஒரு நிமிஷம் ஆர்த்தி ஏன் எனக்கு பிடிக்கும்னா உண்மையிலே சொல்ற அந்த உள்ளார்ந்து அந்த தமிழ் சார்ந்து மரபு சார்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணும் அந்த விழிப்புணர்வோடு ஈடுபாடோடு இருப்பது சும்மா வந்த உக்காந்து ஆ

ஓகே வாழ்த்துக்கள் நன்றிங்க அழைத்ததற்கு மிக்க நன்றி இன்றைக்கு வந்து குணமடைந்தவர்கள் கால் பண்ணி உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளா போயிட்டு இருக்குங்க ஒவ்வொரு முறையும் வாழ்வியலுக்கான அர்த்தங்களை நமக்காக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை பின்பற்றியவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை இன்றைக்கு நேர்களா வந்து அவங்க வாழ்க்கையால சொல்லி கேட்கும்போது நம்ம மனசுல அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இதை கண்டிப்பா நம்ம பின்பற்றணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தூண்டுதலையும் நமக்கு ஏற்படுத்திட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஐயா தொடர்ந்து நேர்கள் இருக்கிறாங்க பேசிக்கிறாதி உங்களுக்கு அத ஃபாலோ பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு திருப்தி பரவாயில்ல இந்த ப்ரோகிராம் பண்றீங்க இல்லையா ஆமா நிச்சயம் இவ்வளவு குணமா இருக்காங்க மகிழ்வித்து மகிழ் இதுதான் ஆமா இந்த நிகழ்ச்சி நிச்சயமா வார்த்தை இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் தான் பொருந்தும் நிச்சயமா நிச்சயமாக இன்னும் நேயர்கள் இருக்காங்க பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பெயர் சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பா எங்க இருந்து பேசுறீங்க நீங்க

நம்மளுக்கு என்ன மீறியே நம்மளுக்கு ஒரு அழை வந்துருச்சு உங்களை பாக்கும்போது எப்படின்னா ஒருத்தர் மனுஷன் இருக்காரா அப்படின்றது இல்லங்க ஏதாவது கடவுள் வந்து இந்த பிறவியில ஒரு பிச்சையா கொடுத்திருக்காருங்க இந்த மருத்துவ ஞானத்தை அத மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு நான் நம்பரங்கய்யா அதய்யா எங்க மனைவியை நாங்க உங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு உங்களை பார்க்கும்போது பெரிய ஒரு சந்தோஷம் ஐயா எங்க ஃபேமிலியில கூட அவ்வளவு சந்தோஷப்படல

முதல்ல வந்து சிக்கன் சாப்பிட்றத முதல்ல நிப்பாட்ட சொல்லுங்கள் நாட்டுக்கோழி சாப்பிட சொல்லுங்கள் அந்த அந்த நாட்டுக்கோழி ஐயா கேட்குதுங்களா ஒன்று பண்ணுங்க நிகழ்ச்சி பாருங்க நான் பதில் கொடுக்குறேன் நிகழ்ச்சி பாருங்க ஆ நிகழ்ச்சி டிவி பாருங்க இப்போ அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியை அவர்கள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் வந்து அவர்கள் பொறிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா பொரிக்கும் பொறிக்கும்பொழுது அந்த கேஸ்ட்ரிக் தன்மை அப்படிங்கிறது வெளியேறி வெளியேறும் கடலை எண்ணெய் அப்படிங்கிறது மீன்கானது மீன் பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெயில் விளக்கெண்ணெய் சேர்த்து பொரிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு மட்டன் சீக்கிரம் நல்ல பூ மாதிரி வந்துடும் சரிங்க ஐயா ஸோ இது வந்து சமையலில் பண்ணக்கூடியது சரிங்க ஸோ நல்லெண்ணெயில் அவர்கள் வந்து பொறிக்கணும் இல்லைன்னா ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து தேங்காய்ருந்து பொறிப்பாங்க ஒரிஜினலாக இருக்கணும் திரும்ப ஒரிஜினலாக எங்கே கிடைக்கும் கேட்காதீங்க தேடி பிடிச்சி தான் வாங்கணும் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா தேங்காயை வாங்கி அவங்க காய வச்சு ஆட்டி அவங்க அதை எடுக்கணும் எனக்கு எல்லாமே டூப்ளிகேட்டு தான் ஸோ தேங்காய் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட நாட்டுக்கோழி அவர்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி பாதிப்பு வராது அடுத்ததாக அவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நெய் ஒரிஜினல் நெய் வந்து கண்டிப்பாக அவர்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் மூன்றாவதாக பருப்பு யூஸ் பண்ணும் பொழுது பருப்பு சம்பந்தப்பட்ட எந்த உணவாக இருந்தாலும் சரி அது தோரப்பருப்பாக இருந்தாலும் சரி பாசி பருப்பு இல்லை எந்த பயிறு பயிர் இதாகட்டும் சரி என்ன பருப்பாக இருந்தாலும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் பருப்பு யூஸ் பண்ணும் பொழுது வறுத்து அது கேஸ்ட்ரிக் தன்மை வெளியே போயிடும் அதுக்கப்புறம் அதை தான் அவங்க யூஸ் பண்ணணும் நெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இரவு நேரம் படுக்கும் பொழுது உடல் முழுவதும் அது குறிப்பாக எங்கெல்லாம் அந்த கட்டி கட்டியாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து நெய் தடவிட்டு நீங்கள் படுங்க இதை முதல்ல செஞ்சுட்டு வாங்க மாசத்துக்கு ஒரு முறை அகத்திகீரை அமாவாசை அன்னைக்கு நாளைக்கு அமாவாசை ஆடி அமாவாசை மிக அதி 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 அற்புதமான ஒரு நாள் நாளை அமாவாசையை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நூறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாளைக்கு நாளைக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் அமாவாசை வருது ஞாயிற்றுக்கிழமையில் வருது ரவி பேர் நாளைக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அருமையான நாள் அமாவாசை என்பதே என்னன்னா அம்மன் வாசம் செய்யக்கூடிய ஒரு நாள் அமாவாசை இன்னைக்கு ஏற்படக்கூடிய குழந்தை இன்மை பாதிப்புகள் அடிக்கடி மரணம் நிகழக்கூடிய நிகழ்வுகள் கடன் தொல்லைகள் கடன் சுமைகள் பிரச்சனைகள் கவலைகள் வேதனைகள் துன்பங்கள் எப்போ பார்த்தாலும் துன்பங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும் மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனாவே நிம்மதி இருக்காது வெளியில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே போனாவே ஏதோ ஒரு இறுக்கமாக யாரோ ஒரு கட்டி போட்டுருக்க மாதிரியே இருக்கும் நிறைய பேருடைய மனநிலை பணம் வரும் எங்கே போகுதுன்னே தெரியாது பணம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க எங்கே போகுதுன்னே தெரியாது அவ்வளோ சிரமங்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்னா அந்த பித்ரு தோஷம் அதாவது நான் வந்து நல்லவனாக இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மா அதை சரியாக பண்ணாமட்டிருப்பாங்க இல்லை அவங்க அப்பா அம்மா பண்ணாமல் இருப்பாங்க என்னுடைய ஏழு தலைமுறைகள் அந்த ஏழு தலைமுறை என்ன சொல்லியிருக்கேன் நான் நம்ம நம்ம கணவன் மனைவி அப்பா அம்மா பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி செய்யன் செய்யோல் பரன்பறை இதுதான் வந்து ஏழு தலைமுறை அந்த ஏழு தலைமுறையினுடைய கர்ம வினைகள் தான் நம்மளுடைய பிறப்பு ஆர் என் ஜீன்னு ஜீன் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அதுதான் தயவு செய்து இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நோய் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் நீங்கள் நீங்கள் வேணால் நீங்கள் செய்தாலும் வீட்டில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நினச்சிட்டு இருப்போம் நம்ம நான் நல்லவனாக தான் இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறேன் ரைட்டு அது தோஷம் இருக்கு அப்போது அவங்களுடைய மரணம் வந்து ஒரு துர்மரணமாக இருக்கலாம் அவர்களுக்கு யாரும் செய்யாமல் இருக்கலாம் அந்த ஒரு கருமா இங்கே நமக்கு பாதிக்கும் இப்போ நம்ம சாப்பிட்றோமா இல்லையா பசிக்குதுங்களா இல்லையா அப்போது இறந்து போனவங்களுக்கெல்லாம் வந்து அவர்கள் அதனுடைய பித்ரு யோகத்துக்குள்ள போகும்போது பசிக்காது அந்த பசி ஏன் பசிக்காதுன்னா அவர்களுக்கு வந்து அந்த உணவு வந்து இருந்து கிடைக்கும் சந்திரன் இருந்து எடுத்துப்பாங்க ஆனால் அமாவாசனையும் சந்திரன் இல்லை அப்போ அந்த பசியை நாம் போக்கும் பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதம் என்பது முழுமையாக கிடைக்கும் நாளைக்கு வந்து அறுதி அற்புதமான நாள் தயவு செய்து சொல்கிறேன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கணவன் உடைய அந்த இறந்து போனவங்களுக்கு மனைவி கூட இருந்து நாளைக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா நாளைக்கு பித்திரு தர்ப்பணம் செய்யணும் நாளைக்கு சரிங்க தண்ணி விட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தருவ இருக்கும் தர்வப்புல் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தண்ணி விட்டு எண்ணெய் விட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் வச்சுட்டு அவங்க என்ன என்னுடைய முன்னோர்கள் நல்லபடியாக ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க எப்படி மரணம் அடைந்திருந்தாலும் நான் எதுதான் தவறு செய்தாலும் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு முழுமையாக உப்பு கொடுத்து நாளைக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ஏறு காலில் படாமல் மீண்டும் முளைச்சிடக்கூடாது அந்த எள்ளு அதை கொண்டு போய் ஆற்றுலேயோ இல்லை வந்து நம்ம ஒரு ஏரியிலேயோ இல்லை கடல்லையோ அதை வந்து நம்ம நாளைக்கு கண்டிப்பாக போட்டுட்டு வரணும் காலையில் இருந்து நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டை முக்கால் பதினொன்றை முக்கால் வரைக்கும் பதினொன்றரை வரைக்கும் நல்ல நேரம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தானே ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பன்னெண்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை வரைக்கும் எமகண்டம் ஸோ அப்போ அந்த டைம் மட்டும் வேண்டாம் ஸோ பதினொன்றரைக்குள்ளே அவங்க கண்டிப்பாக நாளைக்கு பூஜை செய்யணும் கண்டிப்பாக கணவன் மனைவி விரதம் இருக்கணும் நாளைக்கு அப்படி சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கேன் எங்கள் அம்மா எனக்கு இல்லை இறந்துட்டாங்க எங்கள் அப்பா இருக்கார் அப்போ நான் வந்து இன்னும் நாளைக்கு தர்ப்பணம் பித்து தர்பணம் பண்ணலான்னு பண்ணக்கூடாது என்ன அப்பா இருக்கார்ல அப்பா தான் பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணலான்னா பூஜை பண்ணலாம் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து தர்ப்பிணம் பண்ணலாமான்னு பண்ணக்கூடாது சாமி பண்ணலாம் அதை கண்டிப்பாக நாளைக்கு பண்ணணும் அது சொல்லிடுறேன் மிக முக்கியமான நாள் நாளைக்கு நாளைக்கு கடவுள் இறைவன் என்ன பண்ணும் அப்படின்னா கிழக்கு பக்கமாக வச்சுருக்கணும் நீங்கள் சாமி கும்பிடக்கூடிய அந்த சா சாமி நீங்கள் மேற்கு பக்கமாக அமரணும் கால பைரவர் அதாவது சிவபெருமான் வந்து ருத்ரனாக இருக்கக்கூடிய ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதாவது அவருடைய அந்த தரிசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால பைரவனுங்கிறது ஒரு தரிசனம் சொருவம் அதனால் அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு காலத்திற்கும் துணையாக இருக்கக்கூடிய அதனால் கால பைரவன் வச்சோம் நம்ம ஒரு கால பைரவர் படத்தை வாங்கி அந்த படத்தை நம்ம தெற்கு நோக்கி வைக்கணும் இறந்து போனவங்களையும் தெற்கு நோக்கி அந்த பக்கத்தில் வச்சுட்டு நாளைக்கு கண்டிப்பாக படையல் செய்யணும் படையலில் நாளைக்கு ஒரு நாள் என்ன காரணம் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் வீட்டுக்கு தேடி வருவாங்க வருவாங்க அப்போ வீட்டில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோலம் போடக்கூடாது கோலம் போடக்கூடாது கோலங்கிறது வந்து நல் காரியங்களுக்கு பண்ணுறோம் அவங்க கோலம் போட்டு நம்ம சாண்டியெலாம் வச்சோம்னா உள்ள மாட்டாங்க சரி வீட்டை வந்து சுத்தப்படுத்திடணும் நாளைக்கு வர அவங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் படையில் வச்சு அவர்களுக்கு உணவிடும் பொழுது நாளைக்கு தயவு செய்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு எத்தனை ஐட்டம் அவங்க சாப்பிடுவாங்களோ பதினஞ்சு ஐட்டு இருபது ஐட்டம்னா நாளைக்கு வைக்கணும் வேற வழி இல்லை எனக்கு மிக முக்கியமான நாள் தர்த்தரம் தீங்கணும் கடன் தொல்ல தீங்கணும் இது செஞ்சு மட்டும் பாக்கட்டும் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய நேயர்கள் நோய் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்றாங்கல்ல இதுங்க ஒவ்வொன்றா பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல செஞ்சுட்டாங்கன்னா நோய் அப்படிங்கறதே காணாம போயிடும் எப்படி அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கறதே தெரியாது அப்படியே தானாக வந்து நிற்கும் பண்ணிட்டு அதற்கப்புறம் தான் அவங்க சாப்பிடணும் இதை தயவு செய்து நமது நேயர்கள் நாளைக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன் வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது கடல்ல குளிக்கலாம் அதாவது இப்ப கொரோனா காலம் அப்படிங்கறதுனால வந்து வாய்ப்பு இல்லை அதனால வந்து வீட்டிலேயே குளிச்சுக்கோங்க உப்பு போட்டு குளிங்க உப்பு போட்டு குளிக்கணும் அதனால தான் உப்பிட்ட வரை உள்ளளவு நினைங்கள் என்னென்னா நமது முன்னோர்கள் நமக்கு உப்பிட்டு நம்மளை வளர்த்தார்கள் உயிர் கொடுத்தார்கள் அது மறக்கூடாது அதுதான் கா அடிப்படை காரணம் இதை தயவு செய்து நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும் நாளைக்கு செய்யும் பொழுது உண்மையாக சூப்பராக நாளைக்கு வந்து அவர்கள் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த நேயர் இருக்கார் இல்லையா இவங்க இதெல்லாம் செய்யணும் முதல்ல நம்ம இதை பார்க்குற அத்தனை பேர் செய்யும் பொழுது நல்லதொரு வாழ்க்கை அமையும் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஏழு நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்தே தீர வேண்டும் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கு அப்பா அம்மா அப்படிங்கும்போது பெண் ஆண் கலந்து ஏழு நபர்களுக்கு உணவு நாளைக்கு இட்டே தீர வேண்டும் மிக அற்புதமான நாள் அது யாரும் மிஸ் பண்ணக்கூடாது நிச்சயமாக இது இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்ற இறைவன் கட்டளை போல அழகா எல்லாமே விளக்கமா எங்களுக்காக சொல்லிட்டீங்க நாளைய நாளினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறாரு கோள்களுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்ன அதற்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்னலாம் நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா நம்மளுடைய கடந்த காலங்களில் முன்னோர்கள் வழிபாடு நாம் செஞ்சிருக்க மாட்டோம் இல்லையா அது இது வந்து பயன்படுத்திக்கும் போது கண்டிப்பாக அந்த தோஷங்கள் பாவங்கள் நீங்கும் இப்போ இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க ஆமாங்க இல்லையா அப்போ எந்த விதமான அவர்களுக்கு செய்ய முடியல இல்லைங்களா எதுவுமே செய்ய முடியல எதுவுமே அவங்களுக்கு பண்ண முடியல எந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியாம அவர்கள் எல்லாத்தையும் போய் வந்து நேரடியாக இடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு கொண்டு போய் வந்து புதைச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும் போயிட்டு எதுவுமே பண்ண முடியல மாலை கூட போட முடியும் மாலை கூட போட முடியாத நிலை இது யாரும் எதிர்பார்க்கல அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆடி அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்ப நின்று ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கருமாதி அப்படிங்கிறது இன்னைக்கு வேலைக்கு போடுங்கிறதுக்காக மூணு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் செய்யறாங்க ஏன்னா ஆக்சுவலா செய்யணும்னா பதினாறு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும் அது நிறைய பேர் தவறு செஞ்சிருப்பாங்க அப்ப அந்த தவறையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக நாளைக்கு இருக்கு நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு அப்ப இந்த முன்னோர்கள் வழிபாடு நம்மளுடைய பித்திரு வழிபாடுங்கிறது தோஷங்கள் நம்ம என்ன செஞ்சிருந்தாலுமே நாளைக்கு கொள்ள முடியும் கடவுள் என்ன பண்றாருன்னா எல்லா துன்பங்களையும் கொடுப்பாரு அதே சமயத்தில் வழிமுறைகளும் கொடுப்பாரு அதுதான் ஒரு நாள் அப்போ நாளைக்கு குலதெய்வத்தினுடைய அருளை முழுமையாக பெற முடியும் நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த தோஷம் கர்ம வினைகள் அதனுடைய பதிவு தான் நாம சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் ஆர்என்ஏவுடைய அந்த பதிவுகள் ஜீன்கள் எல்லாம் அதுதான் அடிப்படை அப்போ இதை நீக்குவதற்கு உரிய நாளாக நாளைக்கு எடுத்துக்கணும் அதாவது செய்து நம்ம நாயர்கள் பயன்படுத்திப்பானேங்கற சாப்பாடு மட்டும் என்ன பண்ணா எல நாம சாப்பிட மாதிரி எல போடும் போழுது வழுது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு ஏடு பக்கம் வந்து குறுகலா இருக்கு குறுகலா இருக்கு மல்லி அந்த போல அவர்கள் படம் வச்சிட்டாங்க அவங்க சாப்பிரத்துக்கு அந்த மாதிரி தான் வைக்கணும் சரிங்க ஐயா அதுக்கு அவங்க தான் சாப்பிடுறாங்க ஆமா சாப்பாடுல உப்பு கனவே போட்டக்கூடாது கூடாது மட்டும் பாத்துக்கோங்க உப்பு மட்டும் வேண்டாம் ஓகே சரிங்க ஐயா அதாவது நாளே நாள் विशेषताएं சொல்லணும்ன்றதுக்காகவே இன்று எண்ணிக்கை நமக்கு சரியாக அமைந்தது போல இருக்குங்க ஐயா நேர்கள் இருக்காங்க பேசுவோம் ஐயா வணக்கம்

பசுக்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் அதாவது அமாவாசை அன்னைக்கு பசுக்கு உணவு கொடுக்கணும் அதே மாதிரி பசி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு கொடுங்க இரவு நேரத்துல தூக்கம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தூக்கத்தை மிஸ் பண்ணாதீங்க தூக்கம் இல்ல அதான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க தூக்கம் வராதனால இந்த பாதிப்பு தூக்கம் என்பது தியானம் தியானத்திற்கும் தூக்கத்திற்கும் எந்த விதமான வித்தியாசமுமே கிடையாது அப்போ அமாவாசை அன்னைக்கு அகத்து கீரை அகத்தை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த கீரை அதை பசுமாட்டு கொடுங்க நீங்களும் என்ன பண்றீங்கன்னா அதை சூப்பு வச்சு தயவு செய்து வந்து அதை வந்து சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்ற அளவுக்கு பண்ணக்கூடாது ஆகாது அமாவாசை அன்னைக்கு நீங்க முன்னோர்களை பித்ரு அவங்க எல்லாம் வணங்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அகத்திக்கிற சூப்பு தான் குடிக்கணும் வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது இதை அம்மா உப்பு போடலாம் உப்பு போடலாம் உப்பு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க அகத்து கீரை சூப்பு அதாவது மாசத்துக்கு ஒரு முறையாவது நீங்க சாப்பிடணும் அன்னைக்கு ஃபுல் டே எதுவுமே சாப்பிட வேண்டாம் இரவு நேரம் வந்து ஒரு லைட் ஃபுட்டு சாப்பிட்டு படுத்துக்கங்க அடுத்த நாள் காலையில் இந்த கோள்கள் நமக்கு சாதகமாக அமைந்து உடம்பு இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக நீங்கக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் அன்றைக்கு நிகழ்த்தப்படும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படி கருப்பு கருப்பாக ஒன்றுக்கு போகும் மோஷன் போகும் எல்லாமே நடக்கும் ஆஹ் அடுத்ததாக நீங்க செய்யக்கூடியது என்னன்னா தூக்கம் இப்ப நீங்க இதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்குள்ள தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா பசு நெய் வந்து அதிகமாக பயன்படுத்துங்கள் பசு நெய் சாப்பாட்டுல நீங்க பயன்படுத்தணும் வாரத்துல ரெண்டு நாள் வாழை இலை சாறு வாழை இலையை மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டு எடுத்துட்டு அதுல மிளகு எந்த மிளகு தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வாழை இலை சாறு உள்ளுக்கு நீங்க அருந்தணும் அந்த நரம்பு வந்து பச்சையா இருக்கு இல்லீங்களா அந்த இடத்துல என்ன பண்ணீங்க கடுகு எண்ணெய் ஒரிஜினல் கடுகு எண்ணெய் வாங்கி அந்த கடுகு எண்ணெயை வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க சூடு பறக்க இத பண்ணிட்டு வாங்க

பேராசை இருந்ததுன்னா இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டான் இந்த நோக்கம் ஏன் இதில் இந்த பயணம் அப்படின்னா நம்ம ஆயிரம் வருஷம் வாழப்போகிறது இல்லை வாழப்போடிய இந்த நாளில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை ஏன்னா நான் முழுக்க 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 இந்த ஆன்மீகத்தையும் இறைய நம்பக்கூடியவன் அதனால் அதற்கேற்ற வகையில் நான் நடந்துட்டு இருக்கேன் நம்ம மதம் மட்டும்தான் வித்தியாசமானது எல்லா மதங்களும் அன்பை போதிக்கிறது அது இஸ்லாமாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்துவமாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்மளுடைய இந்து மதமாக இருக்கட்டும் ஆனால் இந்து மதத்தில் மட்டும் தனி சிறப்பு என்னென்னா ஞானத்தையும் முக்தியையும் போதிப்பது முக்தியை அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த பிறப்பு எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மதம் நம்முடைய இந்து மதம் தான் அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பிறவி நமக்கு வேண்டாம் நல்லபடியாக வாழ்க்கையை முடிக்கணும் அப்படிங்கிற இது இதை ஒரு பணியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கேன் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த நாளைக்கு ஆடி அமாவாசையில் மிளகு போட்ட வடை அது கம்பல்சரி நாளைக்கு வந்து படைக்கணும் சரிங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சது அவங்க என்ன வேணால் வைக்கலாம் ஆனால் மிளகு போட்ட வடை அந்த மிளகு அப்படிங்கிறது நம்முடைய கர்மாவை எளிமையாக நீக்கக்கூடியது அதனால் மிளகு போட்ட வடை வந்து கண்டிப்பாக இருக்கணும் நாளைக்கு ஏழு பேர்த்துக்கு சாப்பாடு போடணும் கால பைரவரை வணங்குறதுனால கால பைரவர் காசிக்கு உரியவர் சிவன் கிடையாது கால பைரவர் தான் காசி காசி எதுக்கு போறோம் நாம நம்மளுடைய பித்திருக்களுக்காக அங்க போய் என்ன பண்றோம் நாம அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வணங்குவதற்காக மோட்சத்தை நோக்கி நம்ம போறோம் இல்லையா அப்ப அந்த கால பைரவன் தான் ஆட்சி செய்றாரு சிவன் கிடையாது அப்ப அந்த சிவன் அப்படிங்கிறத தாண்டி பைரவன் அந்த சிவனுடைய அம்சம் வந்து காலபைரவன் அப்ப கால பைரவன் நம்ம வணங்குறதுனால நான் கண்டிப்பாக நாளைக்கு நாய்களுக்கு

புதன்கிழமை காலையில் திருநெல்வேலியில் இருப்பேன் ஈவினிங் வந்து நாகர்கோவில் இருப்பேன் வியாழக்கிழமை சென்னையில் சென்னை நன்றிங்க ஐயா இன்றைக்கும் நீங்க எங்கள் பங்கெடுத்துட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் தொலைக்காட்சிக்கு நன்றி நன்றி ஒரு மணி நேர பொக்கிஷ தகவல்களை நிச்சயமா நீங்க பின்பற்றுவீங்க என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்